லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். மதுரையில் லட்சுமிபுரம் மூணாவதுங்கிற ஒரு பகுதியில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு நடைபாதை, வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 4.5 அடி இடம் விட்டு ஸோ உள்ளுக்குள்ளே வர்றோம். 2 வீடுகளை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ உள்ள அமைப்பு உள்ளதில் இது கிழக்கு பகுதியில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். கிழக்கு பகுதியில் வந்து 2 வீட்டினுடைய அமைப்பில் வந்து இது ஈசானம் சார்ந்ததில் தான் வந்து தலைவாசலுங்கிறது ஒன்று. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து கேட் இப்படி அமைச்சிருக்கோம். ஸோ இந்த கேட்டினுடையது 2 தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு தாப்பா போட்டுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பெயிண்டிங் வேலை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது மாத்திரம் திறந்துருந்தால் போதும். ஸோ தலைவாசல் வந்து சிம்பிள் அண்ட் குட்டாக இருக்கும், ரெட்டை கதவாக போட்டிருக்குறோம். ஸோ யார் வந்திருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கதவு வந்து ஈசானியத்தில் இருக்கிறது. ஸோ இப்படி திறந்து உள்ளே வர்றதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ லாக் எல்லாமே போட்டிருக்குறோம். ஸோ 1 செகண்ட், இதிலேருந்து உள்ளே வர்றது, அதில் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இது வந்து ஹால். ஹாலில் வந்து இந்த இடத்துல ஈசான மூலையிலேயே நாங்கள் மேனுவல் மூடி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து போர் வந்து நார்த் ஈஸ்ட் ஹால்லேயே எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இது எப்படின்னாக்கா ஃபுல்லாகவே டைல்ஸ் இருக்குது பாருங்களேன். இதுலேயும் டைல்ஸ் ஒட்டியிருக்கிறோம். அந்த மேனுவல் மூடிக்கு மேலேயே டைல்ஸ் ஒட்டியிருக்கிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் நல்ல ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கிறோம். இதுக்கு உண்டான சாவி தான் வந்து விஷ்ணு சார் வச்சுருக்கிறது. ஸோ இதை வந்து ரெண்டையுமே உள்ளே வச்சு அதே மாதிரி இதையும் அப்படியே லாக் பண்ணிவிடுவார், அப்படியே தூக்கிடுவார் பாருங்கள். ஈஸியாக யார் லேடிஸு ஜென்ஸு யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த அமைப்பில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபைபர் மெட்டீரியல், யார் வெயிட்டுக்கும் நல்லா தாங்கும். ஸோ வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் சைட்லேருந்து அவங்க ரெஃபரன்ஸ் சொன்னதுனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம். பெரும்பகுதி அடியனே மேனுவல் மூடி வச்சுக்குவேன், ஆனால் இந்த இடத்துல மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக கனமாக இருக்கும். அதுக்கு மேலேயும் நாங்கள் டைல்ஸ் ஒட்டியிருக்கிறோம். ஸோ 1 செகண்ட் வந்து இதை விட்டுட்டு மெதுவாக அப்படி வச்சுட்டு ஸோ இது அவ்வளோதான். இதை வந்து மட்டமாயிடும், லாக் பண்ணி எடுத்துட வேண்டியது. ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் நல்ல பெயிண்டிங் ஃபினிஷிங்காக நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது காம்பேக்டாக இருக்கும். அப்புறம் ஹாலுனுடைய வடக்கு சோத்தில் ஷோகேஸ் கபோர்டு, இதில் தான் வந்து டிவி வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க. தென் ஹாலுனுடைய ரூஃப் ஹைட் வந்து 10 ஃபீட்டு, பெயிண்டிங் 2 கோட் முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பெட்ரூமுக்கு உண்டான கதவு, ஈசானியத்திலே வந்துடும் வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து நார்த் ஈஸ்ட் ஒரு பெட்ரூம், ஐ மீன் நார்த் வெஸ்ட்டு பெட்ரூமுக்கு நார்த் ஈஸ்ட்டு வாசல். ஸோ இதில் வந்து கபோர்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ விண்டோஸ் இங்கே இருக்கிற மாதிரி. தென் அதே மாதிரியே எப்படியே நடந்து வந்தீங்கன்னாக்கா ஹாலுனுடைய கன்னி மூலையில் தான் இந்த பூஜா கபோர்டு. இது வந்து பூஜா கபோர்டு. ஸோ கிரானைட் மேலே டேபிள் டாப் நாங்கள் பண்ணியிருக்கோம். தென் இதிலேயே உள்ளே வந்துடுறோம். இது அக்னி மூலை கிச்சன். ஸோ இது வந்து அக்னி மூலை கிச்சன், திங்ஸ் பெயிண்டிங் உண்டானது பண்ணியிருக்கோம். கிரானைட்லேயே நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ 3 டேப் கொடுக்குறோம். ஒன்று நல்ல தண்ணி ஏறும்போதே கொடுத்துறது, இன்னொன்று நார்மலாக உப்பு தண்ணி வரும், இன்னொன்று வந்து மேலேருந்தே நல்ல தண்ணி வர்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஒன்று ஏறுறதுக்கு, இன்னொன்று வந்து நார்மல் உப்பு தண்ணி, இன்னொன்று தனியாக ஒரு டேங்க் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வரும். இந்த கிரானைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளிம்பு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நாள் அப்படியே தண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக இதிலேயே வந்துடும். ஸோ அதே மாதிரி அமைப்பு, ஜன்னலுக்கு உண்டான ப்ரொவிஷன், சிம்னிக்கு உண்டான ப்ரொவிஷன், அதே மாதிரி ஆக்வா கார்டு கொடுக்குறதுக்கு, ஃபுல் திங்ஸ் ரேக்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, நிறைய திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. ஸோ உடன் ஒர்க் இனிமேல் தேவைக்கு கதவை போட்டுக்கிறோம். ஸோ இங்கேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனில் அங்கிட்டும் வெளிச்சம் கிடைக்கும். இங்கே ஒரு ஓடிஎஸ்ஸு. ஸோ இங்கே ஒரு வாஷ் பேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ இப்போ வந்து நம்ம அக்னி மூலையை பார்த்துருக்குறோம். தென் இப்போ தான் வந்து கன்னி மூலைக்கு உண்டானதில். ஸோ இது வந்து கன்னி மூலையில் லைட்டிங் எல்லாமே வந்துடும். சரி, இதில் வந்து 2-way கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். தேவைக்கு ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டிங் மினி லைட்டிங்கு வித் கபோர்டு. இந்த வீட்டினுடைய கன்னி மூலை தென்மேற்கு மூலையில் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ அதற்கு உண்டான வாயு மூலை தான் இது வந்து நார்த் வெஸ்ட். கதவு இனிமேல் தான் நாங்கள் எம்பெட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நார்த் வெஸ்ட்டுக்கு உண்டான டாய்லெட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ எல்லா குழாயுமே வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு வந்து கொடுத்துருக்கோம். தென் இதே மாதிரி இங்கே வந்து ஒரு டோரு ஓடிஎஸ், நல்லா வென்டிலேஷன், மோர் வென்டிலேஷன் பாருங்கள். ஸோ இதில் நல்ல காற்றோட்டத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 முத்தவெளி கொடுத்துருக்கோம், மேலேருந்து போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தென் இதுக்கும் இங்கே ஒரு டாய்லெட் ஃபார் காமன் டாய்லெட்டு, யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட்டு. ஸோ ஷவருக்கு உண்டான ப்ரொவிஷன் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ ஆல்ரெடி கிரக பிரவேசத்துக்கு முன்னாடியே இந்த டைல்ஸ் இந்த டாய்லெட்டுக்கு உண்டானது கொடுத்துருந்தோம். ஸ்பெஷல் என்னென்னாக்கா முழு சேந்தி ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி.
திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 feet அகலத்துக்கு. இது வந்து மேற்கு பக்கம் வரும். ஸோ நான் லாஃப்ட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் வெஸ்ட்டு பக்கமும் சவுத்து பக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியே பண்ணுறோம். ஓகே சார், இந்த ஃபேன் எல்லாமே மாட்டிட்டோம். ஸோ சிம்பிள் அண்ட் குட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நகரத்தில் மதுரையில் ஸோ ஜனரஞ்சகமான பகுதி, லட்சிபுரம் 3 ஒரு பகுதியில் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா வந்து வண்டி வாசல் போய் வரும். அதுலேயும் வந்து காம்பேக்டாக 2 வீடாக போட்டிருக்கிறோம். மேலே அதே மாதிரி 1-2 வீடு, அதுக்கு மேலே 1 வீடு. ஓகே சார், இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். வணக்கம்.